வணக்கம். இன்றைய காலை முக்கிய நிகழ்வுகளை தற்போது காணலாம். இந்தியாவில் 11 மாநிலங்களில் 9 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் தொடங்கி வைக்கின்றார். நிலவின் தென் துருவத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக இந்தியா அனுப்பிய விக்ரம் லேண்டருக்கு பிரக்யான் ரோவருக்கும் சிக்னல் கிடைக்கவில்லை என இஸ்ரோ அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நிபா வைரஸ் யாருக்கும் கண்டறியப்படவில்லை என தமிழக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. உடல் உறுப்புகளை தானம் செய்பவர்களின் மரணத்தின் போது அவர்களின் இறுதிச் சடங்கை அரசு மரியாதையுடன் நடத்தப் போவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மிக எளிய முறையில் சட்டங்களை மொழிபெயர்க்க அரசு முயற்சி செய்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என டெல்லி சென்ற அதிமுகவினரின் கோரிக்கையை ஏற்க மறுத்தார் அமித்ஷா. இதனால் டெல்லி சென்ற அதிமுகவினர் ஏமாற்றத்துடன் சென்னை திரும்பினர். தமிழ்நாட்டில் 60% பெண்களுக்கு கலைஞர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். வாரணாசியில் சர்வதேச அளவிலான கிரிக்கெட் மைதானம் அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி இதனை சிவனுக்கு அர்ப்பணிப்பதாக தெரிவித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து இந்த மாத இறுதியில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து இந்தியாவில் உள்ள முக்கிய கட்சிகளிடம் ஆலோசனை கேட்பதற்கு உயர்மட்ட குழு முடிவு எடுத்துள்ளது. ஆர்எஸ்எஸ் அமைப்பை தீவிரவாதிகள் அமைப்பு என திமுக தரப்பில் தெரிவித்த கருத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஆர்எஸ்எஸ் அமைப்பு கண்டனம் விடுத்துள்ளது. ஊழல் வழக்கில் கைதான ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிடம் சிஐடி போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். சென்னையில் இன்று விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்படுகின்றன. இதனை ஒட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டெல்லி யமுனா விகாரில் உள்ள ஒரு பள்ளியில் மாணவர் ஒருவரை 4 ஆசிரியர்கள் சேர்ந்து கொடூரமாக அடித்து உதைத்ததாக காவல்துறையில் புகார் செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் 9.5 கோடி மக்கள் வறுமையில் வாடுவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் இன்று முதல் 6 நாட்களுக்கு ஆங்காங்கே மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.